நம்ம எல்லோரும் ஆவலா திருப்பத்து காத்துட்டு இருந்த ராகவன் லாரன்ஸோட காஞ்சனா திரைப்படம் நேற்று உலகம் முழுக்க பிரம்மாண்டமா வெளியாகி இருக்கு. இந்த படத்துல ராகவன் லாரன்ஸ், வேதிகா, ஓவியா, கோயசர்லா இப்படி எல்லோருமே அவங்களோட கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறதாகவும், படம் வேற லெவல்ல த்ரில்லர் படமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை உற்சாகமா தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில திருச்சி மாவட்டத்துல விசுவாசம் படத்தோட முதல் நாள் வசூல காஞ்சனா திரைப்படம் முறியடிச்சிருக்கு. குறிப்பா திருச்சி மாவட்டத்துல விசுவாசம் படத்தோட முதல் நாள் வசூல் 17.5 லட்சம். ஆனா காஞ்சனா திரைப்படம் திருச்சி மாவட்டத்துல மட்டும் முதல் நாள்ல 17.7 லட்சம் வசூல் செஞ்சிருக்கு. இதுல குறிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விசுவாசம் படத்துக்கு போட்டியா ரஜினி சாரோட பேட்ட படமும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்துல விசுவாசம் படத்துக்கு சின்ன தியேட்டர்களை மட்டுமே கிடைச்சிருந்துச்சு. ஆனா காஞ்சனா திரைப்படம் திருச்சி மாவட்டத்துல சோலோவா ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம எல்லா பெரிய தியேட்டர்கள்லயும் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் காஞ்சனா திரைப்படம் திருச்சி மாவட்டத்துல விசுவாசம் படத்தை விட 20,000 மட்டுமே அதிகமா வசூல் பண்ணிருக்கு. இப்ப இந்த தகவலை தல ஃபேன்ஸ் எல்லாரும் அதிகமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் விசுவாசம் படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 208 கோடி. இந்த ரெக்கார்டை காஞ்சனா திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சனா திரைப்படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்ன வரும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.